மூணாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் உணவு இடைவேளைக்கு பிறகு ஜீரோவில் இருந்த அபாயகர பேட்ஸ்மேன் டிவில்லியர்ஸுக்கு தவறுதலாக ரிவ்யூ கேட்காமல் விட்டுவிட்டார் இந்திய கேப்டன் விராட் கோலி. ஆனால் டிவில்லியர்ஸுக்கு இந்த தவறை செய்தது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அவர் சற்று முன் புவனேஸ்வர் குமார் பந்தில் 5 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த முறை ஆஃப் ஸ்டெம்புக்கு நன்றாக வெளியில் பிச்சாகி பெரிய இன்ஸ்விங்கர் ஆனது. அதனை அடிக்க பார்த்தார் டிவில்லியர்ஸ். பந்து இடையில் புகுந்து மிடில் ஸ்டம்பை பதம் பார்த்தது. நேற்று புஜாரா இதேபோல் ஜீரோவில் இருந்தபோது அம்பியர்ஸ் கால் என்று நினைத்து டியூப்ளிசிஸ் எல்பிக்கு ரிவ்யூ கேட்காதை அடுத்து அரை சதம் கண்டார் புஜாரா. நேற்று உணவு இடைவெளிக்கு பிறகு இன்னிங்ஸின் 32வது ஓவரை இஷாந்த் சர்மா வீச மணிக்கு 137 கிலோமீட்டர் வேகம் வந்த அந்த சற்றே கூடுதலான இன்ஸ்விங்கர் டிவில்லியர்ஸின் மட்டையை கடந்து கால்காப்பை தாக்கியது. இந்த பிச்சில் உயரம் சந்தேகம் காரணமாக நழுவர்கள் எல்பி தீர்ப்பை சரியாக வழங்க முடியவில்லை. அதேபோல் இதற்கும் நாட் அவுட் என்றே கலா நடுவர்கள் தீர்ப்பளித்தார்கள். பயங்கரமான முறையீடு எழுந்தும் நடுவர் வாழவிருந்தார். இதனை ரிவ்யூ செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தனர். ஆனால் இது அம்பியர்ஸ் கால் அல்ல, ஹாக்கையர் ரிப்ளேயில் 3 சிகப்பு கோடுகளுடன் அவுட் என்றே காட்டியது. கோலி கடுப்பானார். ரவி சாஸ்திரி பெவிலியனில் இருந்து ஒற்றை விரலை உயர்த்தினார். இடைவேளைக்கு முன்பாக அம்லாவுக்கு இதே போன்ற பந்துக்கு ரிவ்யூ செய்து தோல்வியில் முடிந்தது. இதனை அடுத்து கோலி ரிவ்யூ செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் தப்பிய டிவில்லியர்ஸ் பெரிய இன்ஸ்விங்கர் பவுல்ட் ஆனார். விராட்டின் தவறினால் பெரிய பாதிப்பில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.